வணக்கம் மக்களே. ரேஷன் கடைகளில் ஒரு நாளைக்கு 60 விண்ணப்பங்கள் மட்டுமே தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. என்னடா சொல்ற, ஒரு நாளைக்கு 60 விண்ணப்பங்கள் தான் கொடுக்க போறாங்களா அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம தான் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா மகளிருக்கான உரிமை தொகை பிரச்சனை தான். இதுலயும் பல கோட்பாடுகளை தமிழக அரசு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2 தினங்களுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் வெளியிட்டாங்க. அதுல வந்து ஆதார் கார்டு டீடைல் இருந்து மின் இணைப்பு டீடைல் வரைக்குமே அனைத்துமே கேட்கப்பட்டிருந்து. சரி, இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி கொடுக்க போறாங்க, எங்க போய் நம்ம வாங்குறது, திருப்பி நம்ம எங்க போய் கொடுக்கறது அப்படின்னு தெரியாம நிறைய விதமான மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு தமிழக அரசே சிறப்பு முகாம்கள் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அதன் பேர்ல ரேஷன் கடைகளையோ அல்லது சமுதாய கூடங்கள்லயோ ஒரு நாளைக்கு வந்து 60 ஃபார்ம் மட்டும் தான் கொடுக்க போறாங்க. அதாவது அதிகப்படியானவர்களை கூட்டிட்டு வந்தா கூட்ட நெரிசல் ஏற்பட்டுரும். காண்டி 60 பேத்துக்கு மட்டும் ஒரு நாளைக்கு அலோட் பண்ணி அந்த 60 பேர், அதாவது இப்ப ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தை சுத்தி ஒரு 5-6 இடங்கள்ல போட்டிருப்பாங்க. அப்படி 60 பேர்னா ஒரு நாளைக்கு 300-400 பேர் கணக்கு வெளியாந்துடும். அதன் காரணமாக 60 பேத்துக்கு மட்டும் அங்கேயே ஃபுல் பண்ணி மறுபடியும் வாங்கிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நம்ம தமிழக அரசின் சார்பாக. இந்த திட்டம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 5 முதல் அமலுக்கு வந்துடும். அதனால உண்மையான பயனாளிகளை பூரா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதாவது வறுமை கோட்டு கீழ நபர்களுக்கு தான் இந்த 1000 ரூபாய் கொடுக்கணுமே தவிர மற்ற நபர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு தமிழக அரசின் சார்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆல்ரெடி உத்தரவு போட்டிருக்கா. அவருடைய செயல்பாட்டின்படிதான் தற்போது சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பூரா தற்போது ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஜெராக்ஸ அடுத்த குடும்பத்திற்கு மாத்தவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. ஏன்னா அந்த ஃபார்ம்லேயே உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நம்பர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டோக்கனும் கொடுப்பாங்க. அந்த டோக்கனில் எத்தனை மணிக்கு எங்கே வரணும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நடைமுறை அமலுக்கு வந்தால் தான், அதாவது சிறப்பு முகாம் போட்டால் தான் அனைத்து விவரங்களும் முழுமையாக தெரியும். வீடியோ அப்படி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு